ஹலோ மக்களே, வணக்கம், வந்த நமஸ்காரம். நேற்று வந்து பிள்ளையார் வந்து எப்படி உருவானார், அதாவது பார்வதி தேவி மூலமாக பிள்ளையார் வந்து உருவாகினார் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து பிள்ளையாருக்கு எப்படி யானை முகம் வந்தது அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்க போகிறீர். எப்படி யானை முகம் வந்ததுன்னா, அதே மாதிரி பார்வதி தேவி வந்து குளிக்க போகிறார். குளிக்க போகும்போது பிள்ளையார் வந்து உருவாக்கினா இல்லையா காவலுக்கு, ஸோ பிள்ளையாரை வந்து நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காவலுக்கு வச்சுட்டு போகிறார். சிவபெருமான் வெளியில் போயிருக்கார். சிவபெருமான் வந்தோடனே நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே பிள்ளையார் வந்து விடலை, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் உள்ளே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி பிள்ளையார் சொல்லிட்டார். என்ன ஆறுது, அவருக்கு வந்து கோவம் வந்துடுது பார்வதி தேவிக்கு, சாரி சிவபெருமானுக்கு வந்து கோவம் வந்துடுது. என்ன பண்ணுறா அப்படின்னா, தலையை வெட்டிடுறான், அந்த பிள்ளையார் தலையை வெட்டிடுறான், வெட்டிடுவார் சிவபெருமான். ஸோ இவங்க வந்து ஓடி பார்த்தா, ஐயோ இது என் நம்ம பிள்ளை, நம்ம குழந்தை, இது நீ இப்போ தலையை வெட்டிட்டேலே அப்படின்னு அவளுக்கு வந்து ரொம்ப கோபமாகுது. பார்வதி தேவிக்கு வந்து பயங்கர கோபமாகி, அதாவது நான் பண்ண அந்த பிள்ளையாரை சிவன் வந்து, சிவனே அதை சிதைச்சிட்டான் அப்படிங்கிறது ஒரே கோவம் வந்து அவள் வந்து காளியாக மாறிடுறாள். காளியாக உருமெடுத்து எல்லா மூ உலகிலும் அவள் கண்ணில் பட்டது அத்தனையும் அழிக்க தொடஞ்சுடுறா. உடனே என்ன பண்ணுறா, தேவர்கள்லாம் வந்து அனைவரும் போய் காளியோட ஆவேசத்தை, குணத்தை வந்து கண்டு பயந்துண்டு சிவபெருமான்கிட்ட திருப்பி போய் முறையிடுறா. காளி உரம் எடுத்த அந்த பார்வதி தேவி சமாதானப்படுத்துறதுக்கோசரம் முடிவு செஞ்ச சிவபெருமான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தனது தேவர்களை அழைத்து வட திசையில் சென்று முதலில் முதல்ல எந்த இதை பார்க்குறேலோ, எந்த ஜீவராசி தலையை பார்க்குறேலோ அதை வெட்டி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஆணையிட்டுறா. உடனே இந்த தேவர்கள்லாம் வடதிசை நோக்கி போகிறா. போனவுடனே எழுத்தாப்பில் வந்து பார்த்த உடனே ஒரு யானை தான், யானை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறா தேவர்கள்லாம். உடனே அந்த யானையை வெட்டி, அந்த யானை தலையை வெட்டி எடுத்துன்னு வந்து சிவபெருமான்கிட்ட கொடுக்குறார். சிவபெருமான் என்ன பண்ணுறார், அந்த முண்டமாக இருந்த பிள்ளையாரை வந்து அவளோட அந்த பிள்ளை தலையில் வச்சுட்டும் அதுக்கு வந்து உயிர் கொடுத்துறார். அதை பார்த்த உடனே பார்வதி தேவிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. அந்த பிள்ளையாரை வந்து கட்டி முத்தமிடுறா. பார்வதி தேவிக்கு ரொம்ப சந்தோஷமாகி அவள் வந்து ஹாப்பி ஆகிடுறா. அதனால தான் அதுதான் இந்த பிள்ளையாருக்கு வந்து ஏன் வந்து நம்ம வந்து யானை முகம் அப்படின்னு, நம்ம வந்து யானை முகம் ஏன் வந்தது அப்படின்னு நம்ம வந்து இதை பார்த்தோம். ஸோ இந்த பிள்ளையார் சதுர்த்தியை நம்ம வந்து கொண்டாடுறோம். நம்ம வந்து இப்போ வந்து தெரிஞ்சுட்டோம் யானை மூஞ்சி எப்படி வந்தது பிள்ளையாருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ போஜனம் சேனலுக்கு லவ் கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். போஜனம் சேனலை லைக், ஷேர், கமெண்ட், கிளிக் த பெல் ஐகான், தென் ஒன் நோட்டிஃபிகேஷன் வில் கம் டு யூ. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.